வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெருவறியான நம்ம மக்கள்கிட்ட ஒரு புலம்பல் இருக்குது என்ன தெய்வம் என்னை காட்பதில்லை தெய்வத்தினுடைய அருள் எனக்கு வருவதில்லை ஸோ அதற்கு நான் என்ன பண்ணணும் ஏன் சாமி எனக்கு மட்டும் நல்லது செய்ய மாட்டேங்குது சாமி எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் துன்பத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தெய்வ அருள் வந்து எங்கிட்ட வந்து சேர்றது நான் ஏதோ பெரும் பாவியாக இருப்பேன் போல் தெய்வம் வந்து என்னை படைக்கும் பொழுதே எனக்கு வந்து நல்லது எழுதாமல் விட்டுருச்சு போல சோ இந்த மாதிரி நிறைய டிசைன் டிசைனாக நம்ம நிறைய பேசுவோம் இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இல்லை தான் பதில் பட் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு சில புரிதல்களுக்கு நம்ம போனோம் முதல்ல இந்த தெய்வம் எனக்கு அருள் செய்வதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்மளே யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல தெய்வம் அருள் செய்தது அப்படின்னு யாரும் ஒன்று சொல்லியிருக்காங்க அதற்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு அருள் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரணத்தினால அதுபோலவே நாமும் முயற்சி செய்து ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்கலை இப்போது நமக்கு நடக்கலை அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததுங்கிறத பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தான் இல்லையா அங்கே நடந்தது எனக்கு நடக்கலை அதனால் நான் வந்து ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் இருக்க தான் செய்யுது இது வந்து ரொம்ப ஆழமாக நம்மளுடைய கலாச்சாரத்திலே ஊன்றி போன இடங்கள் எங்கே தெய்வம் அருள் செய்தது அப்படிங்கிறது இடங்கள் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய புராணங்களில் ஏகப்பட்டது இருக்குது வரலாறுகளில் புராணங்கள்லலாம் ஏகப்பட்டது இருக்குது நம்மளுடைய நாயன்மார்களினுடைய வரலாறாகட்டும் இல்லை எந்த ஒரு ஞானியர்களினுடைய வரலாறாகட்டும் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து ஒரே வார்த்தை தான் அப்பா அத்தா அப்படின்னாங்கன்னா போதும் அங்கே கிடச்சிரும் திருஞான சம்பந்தர் வந்து கோயிலுக்கு போய் பாட்டு பாடினார் முதல் பத்து பாட்டு முதல் பாட்டு பத்து பாட்டில் முதல் பாட்டு கை தட்டி பாடினாராம் குழந்த கை செவந்து தான் ரெண்டாவது பாட்டு பாடும்பொழுது தானாகவே திருத்தாளம் அப்படிங்கிறது அவருடைய கையில் வந்து தான் இது இயற்கையாக நடந்தது தானாகவே நடந்தது அவர் கேட்கல நான் தானாக நடந்தது இப்போ இதெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இது என்னடா இது நமக்கு திருத்தாளமெல்லாம் தானாக கையில் வர வேண்டாம் சராசரியாக வாழ்க்கையில் இருக்க துன்பம் என்னை விட்டு போனால் போதும் இது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவர்களுக்கு நடந்தது ஏன் எனக்கு நடக்கலை இங்கேதான் மேட்டர் அவர்கள் நிலைக்கு நாமும் சென்றால் நமக்கும் அது நடக்குங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை ஏன்னா நம்மளே நம்மளே ஒத்துக்கிறோம் நம்ம ஞானி இல்லைங்க இருந்தாலும் நமக்கு சாமி எதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஞானி ஆகணும்னு எல்லாம் அவசியங்க ஆவோம் எல்லாரும் ஒரு காலத்தில் அந்த ஒரு நிலைக்கு போகத்தான் செய்வோம் ஒன்றும் அதெல்லாம் இல்லைன்னு இல்லை அப்போ இப்போவே நம்ம ஞானிய இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலையில் இருந்தார்கள் அந்த மனோநிலையை அடைவதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது தானாக நம் வாழ்வும் ஞானியர்கள் போல மாறும் கேட்டபொழுதும் கேட்காமலும் இறைவனுடைய அருள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டவன்னா போதும் அன்பு ஒன்று தான் இதற்குண்டான ஒரே வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை நாமே இறைவனிடம் சமர்ப்பணம் பூரணமாக சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் இது ஒன்று தான் இப்போது ஒரு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு திருமந்திரத்துலேருந்து ஒரு பாட்டு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க ஃபர்ஸானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரொம்ப காலமாக நம்ம கூட பயணிக்கிறாங்க இப்போது அந்த குரூப்பில் ஒரு ஒரு கான்வர்சேஷன் போய்ட்டுருந்து அது போட்டிருந்தாங்க அதை படிக்கும் பொழுது இரண்டாவது வரியில் இரண்டாவது எழுத்து பார்த்தீங்க அப்படின்னு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்து அப்படிங்கிறது உணர்வுரான் சொல்லியிருப்பார் இப்போ இந்த உயிரெழுத்து அப்படின்னு ஏன் சொன்னார்னு எனக்கு புரியல சரிங்களா பாடல் புரியுது இரண்டாவது வார்த்தை உயிரெழுத்துன்னு வந்து அந்த உயிரெழுத்துன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியல நான் ஒன்றே தான் பண்ணினேன் இது வந்து நான் திருப்பவும் சொல்கிறேன் நான் ஒன்றும் பெரிய கிஃப்டட் சைல்டு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு இறைவன் எல்லாத்தையும் ஒரு கண்ணில் தான் பார்க்குறார் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமை வச்சுட்டெல்லாம் யாரையும் பார்க்கல இறைவனுக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் நாம் தான் அவரை நன் அண்டி போகணும் சரிங்களா அவர் வர்றதுக்கு தான் ரெடியாக இருக்கார் இஸ்லாத்தில் ஒரு கோ கோட்பாடு இருக்குது ஒரு அடி இறைவனை நோக்கி நீ முன்வைக்க இறைவன் முன்னை நோக்கி மூன்று அடிகள் வருவார்னு சொல்லி இஸ்லாத்தில் இருக்குது ஸோ எல்லாமே வந்து இறைவன் ரெடியாக தான் இருக்கா நம்ம போகிறதுக்கு ரெடியாக தான் போதும் இப்போ நான் ஒரே வார்த்தை கேட்டேன் நான் என்னுடைய குருவையும் திருவருளையும் நினச்சி தான் என்றைக்கும் அதை கேட்குறது உண்டு போகநாதர் இப்படி காலங்கிநாதரையும் மூணர்வரானையும் ஆக்சிஸ் கடை யூஸ் வரல அந்த மாதிரி நான் என் குருவா சிவகாக்கியரையும் திருவருள்லையும் முன்னாடி நிறுத்திக்குவேன் சாமி ரெண்டு பேர்த்தையும் ஜாமீன் கூப்பிட்றது தான் பொதுவாக கூப்பிட்டுருவேன் வேலை முடிஞ்சுது சாமி இது என்னென்னு எனக்கு புரியல கொஞ்சம் அதுக்கு விடை கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இவ்வளோ தான் நான் கேட்டது விட்டுட்டேன் அது எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரில கேட்டுட்டேன் விட்டுட்டேன் எனக்கு அவங்க கிட்டே கேட்டால் கிடைக்குங்கிற மன நம்பிக்கை அப்படிங்கிறது ஆத்மார்த்தம் உண்டு சும்மா வாயளவில் இல்லை மனதளவில் ஆத்மார்த்தமாக என்கிட்ட உண்டு சாமி எனக்கு விடை தெரியல விடை கிடச்சா நல்லாயிருக்கும் அன்று இரவே எனக்கு ஒரு குறி காட்டப்பட்டது மறுநாள் காலையில் இரண்டாவது குறியும் காட்டப்பட்டது ரெண்டும் ஒரே அது இது எதாச்சும் நடந்தது நம்ம நோட்டீஸ் பண்ணுங்க இவ்வளோதாங்க நிமித்தம் சகன் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்க நம்ம நோட்டீஸ் பண்ணுங்க விடை அது மூலமாக வரும் நம்ம பெரியவங்க மாதிரி ஒரு ஞானியராக போகும்போது நமக்காகனே சாமி ஸ்பெஷலாக வந்து அசிரியெல்லாம் சொல்லணும் ஸோ அந்த நிலமை போகும்போது பார்த்துக்குவோம் இப்போதைக்கு நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த மாதிரி குறிகள் மூலமாக நமக்கு வந்து சுட்டி காட்டப்படும் பதில் கிடச்சிது உயிரெழுத்து அப்படின்னா ஓம் என்ற அந்த பிராணம் வந்தால் உயிரெழுத்து அப்படின்னா அந்த இடத்துல சொன்னது குறி காட்டப்பட்டது இப்போ இருந்தாலும் நம்ம மனசு நெருடுமே நம்ம அதுக்கு பாத்திரப்பட்டவர்கள் தானா இறை அருள் பெறுவதற்கு பாத்திரப்பட்டவர்கள் தானா அந்தளவுக்கு தகுதி இருக்கா என்ன ஏமாணும்னு மனோநிலை என்னன்னு எனக்கு தெரியுமே எந்த இடத்துல நான் சறுக்குவேன் எந்த இடத்துல நிம நல்ல பலமாக இருப்பேன்னு எனக்கு தெரியுமே எனக்கு பலமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை சறுக்கிறதுக்குறதை யோசித்து பார்க்கும்போது அப்போ நாமெல்லாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரப்பட்டவர்களா குருமார்கள் வந்து நம்ம இது அந்த சந்தை இருக்க தான் செஞ்சு இல்லைன்னெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் சாமி சொன்னதில் கருத்து இல்லைங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது சரி சாமி எங்களுக்கு சொல்லிட்டேங்க பரவாயில்ல நான் ஒரே ஒரு தடவை ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேனே அப்படின்னு ஒரு இது கேட்டேன் சாமி சொன்னதெல்லாம் வேணாண்டா நம்பிக்கை இல்லையா நான் சாமி சாமி அப்படியெல்லாம் இல்லைன்னு சரி சரி போ கேளு அப்படின்றான் நான் பேசாம விட்டேன் நம்ம போய் இங்கே நேற்று சைவ பாட போகும்போது தியாகராஜனை ஏட்டேன் பாடம் முடிஞ்சோன்னு நிறுத்திட்டா ஏன் இந்த மாதிரி இதுதான் திரும்பந்துருது இதில் அந்த உயிரெழுத்துன்னு சொன்னதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் குருவர்கள்ட்டையும் திரு திருவருள்டையும் கேட்கும்பொழுது ஓம் என்ற பிரணவத்தை தான் அவங்க முன் காட்டி கொடுத்தாங்க இது சரியானபடியே ஒரு இழு எழுந்தேன் அவர் ஒரு பொறுமையாக படிச்சுட்டு அகார உஹாரம் அகாரம் அகாரங்கிறது வந்து உயிரெழுத்து அது கூட அந்த உஹாரம் சேரும் அந்த இம்மு சொல்லாமல் அது முடியாது அதனால் உங்களுக்கு காட்டி கொடுத்த குறை சரி ஓம் தான் அதுக்கு அப்படின்ட்டு அவர் போயிட்டார் உங்களுக்கு தெரிய அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகிறதில்ல ஏன்னா அந்த அந்த நேரத்தில் என்னுடைய மனது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு நடந்தாற்போல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வழக்கமாக என்னுடைய அனுபவங்களை யாருக்குமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அதை பயனற்றது இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா இதுபோல் உங்களுக்கும் உணர்வுகள் வரும் அதை நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணணும் ஒன்று இன்னொன்று உங்களுக்கு வேணுங்கிறத கேட்கும் பொழுது ஆத்மார்த்தமாக கேட்கணும் கேட்டு போட்டு என்ன ஒன்றும் பண்ணித்தரமாட்டேங்கிறிய சாமி என்ன சாமின்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஒன்றும் செய்யற மாட்டேயே காணமே ஒரு காரணம் செய்கிறது யார் நாம் தான் இந்த காரியம் வெற்றி பெறுமா இந்த காரியம் துன்பத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதை இறை காட்டி கொடுத்தே தீரும் இறையொருள் அப்படிங்கிறது குருவருள் மூலமாகவோ இல்லை ஆன்ம சோதியின் மூலமாகவோ நமக்கு உள்ளுற மனதின் மூலமாக மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தி நமக்கு காட்டி கொடுத்தே தீரும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன் காட்டி கொடுத்தே தீரும் ரொம்ப சராசரியாக புரியற மாதிரி சொல்லணுன்னா நான் நினச்சேங்க நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க இதை சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு அப்போவே சொல்லிச்சு புத்தி நான் கேட்காம போய் இந்த கஷ்டப்பட்டேன் சொல்லிச்சா இது ரெண்டுமே அனுபவப்பட்டுருக்கீங்களா அப்படின்னா இறையருள் ஆன்மசோதியின் மூலமாக மனதை கருவியாக கொண்டு இதை செய் இதை செய்யாதே இது நன்மை இது தீமைன்னு உங்களுக்கு சொல்லி தருது கேட்குறது நம்ம இல்லை நான் என்ற அகம்பாவம் என்னால் முடியும் அதுக்கு முன்னாடி தான் ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் பார்த்துருப்போம் ஒரே மோட்டிவேஷனலாக அந்த மனசு அப்பவும் டே வேணாண்டா இல்லைனா இல்லை நான் மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்துட்டுல அதனால் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு சொல்கிறத நான் கேட்குறேன் நம்ம போவோம் அப்புறம் சரிப்படி திம்போம் நல்லது நடந்துருச்சுன்னா சந்தோஷம் வருங்க இப்போது எல்லா வேலையும் செஞ்சது நம்ம சாமி பண்ணாதேன்னு சொல்லிச்சு கேட்காம பண்ணது நம்ம இப்போது தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவன் சொன்னால் கேட்கல ஆனால் தப்பை பண்ணிவிட்டு கஷ்டப்படும் போது திருப்பியும் போய் அந்த அதே தாய் தந்தையர்கிட்ட நிற்கிறோம் தாய் தந்தையை நம்மளை விரட்டவா செஞ்சிட்றாங்க இல்லை அதாவது வாழ்க்கை என்ற தாயும் அனுபவம் என்ற தந்தையும் நம் கூட என்றுமே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க முன்னாடியே நம்மளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க நம்ம கேட்கலன்னா சரி போயிட்டு வா அப்படிம்பாங்க அப்புறம் போய் எல்லா அப்படியே ஊற சுற்றிட்டு கையை காலம் முறிச்சுக்கிட்டு அப்படி திருப்பி வரும்பொழுது சொந்த பந்தம் அப்படி புட்டை சூழ நல்லபடியாக ஆரத்தி எடுத்து சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் யார் நம்முடைய புலன்கள் தான் நம்மளுடைய பொறிகளும் புலன்கள் தான் அவங்க தான் நமக்கு தொந்தரவு அவங்க தான் நமக்கு தேவைங்கும் பொழுது உதவிக்கும் வரக்கூடியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இதே புலன்கள் தான் நமக்கு தொந்தரவு இதே புலன்கள் தான் நமக்கு ஆபத் பந்தவனாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஆரத்தி எடுத்து புடை சூழல் பண்ணும்போது நம்ம அப்படியே நொண்டி நொண்டி வருவோம் ஜாமே அப்படின்ட்டு அம்மாங்கிற அந்த வாழ்க்கை மருந்து பெட்டியோடு நிற்கும் அம்மா அப்பாங்கிற அனுபவம் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போது அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டார் நல்லா தெளிவாக திருந்தி உள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அப்படியே அரவனை சொல்ல கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க வரும்பொழுதும் ஏன் இப்படி நடந்துன்னு புரியலையே நீ சொன்னேன் கேட்கல இன்னும் எனக்கு அறிவில் கொஞ்சம் காப்பாற்றுனா அப்பா சொல்லுவார் அப்போ சொன்னேன் கேட்டையா தெரியாமல் பண்ணிட்டப்பா அப்படின்னு அம்மா மருந்து விட அப்புறம் அப்பா புத்தி சொல்லி தருவார் இது ரெண்டுமே நடக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட அண்டி வரணும் எப்போ நான் என்ற அகம்பாவத்தை தொலைத்து நீ சொன்ன நான் கேட்கல இன்னி எனக்கு நீ தான் இருக்கேன்னு நான் உன்னை நம்பி வந்துட்டேன் அண்டி வந்துட்டேன் என்னை காப்பாற்று காப்பாற்றுவார்கள் தெய்வம் என்ன செய்யுதோ தூளமாக பார்க்கணும்னு உங்கள் அப்பா அம்மா வகையில் பாருங்கள் உங்கள் சொந்த பந்தத்தின் வகையில் பாருங்கள் இது நிதர்சனம் இது நடக்கும் சரிங்களா இது உண்மை இந்த பூலகில் இருக்கக்கூடிய தூளமான ஆட்கள் கூட ஒரு நேரத்தில் உங்களை ஏமாற்றிடலாம் இறை ஏமாற்றாது இறை சக்தி அப்படிங்கிறது உங்களை ஒரு காலம் ஏமாற்றாது உங் அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படியே அர்ப்பணிப்போடு இருக்கணும் தான் அந்த இடத்துல ஏன்னா என்னை நம்பி நீ விட்டுட்ட நான் சொன்ன நீ கேட்கல என்னை நீ இப்போ உள்ளே வந்துட்டே அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணணும் அப்படி அப்படியெல்லாம் மாறிடுமா இல்லை கச 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 நம்ம லைஃபை கெடுத்து வச்சிட்டோம் இப்போ போய் ஆன உடனே அடுத்த நாள் காலையில் கண்ணை முழிச்சொன்னே அப்படியே ஏறுவன்ருக்கு என்ன வயல்வெளியெல்லாம் அப்படியே அடுத்த நாள் விளைஞ்சு நிற்கிறதுக்கு நம்ம என்ன திருநாளை போவாரா அந்தளவுக்கு நம்மளுடைய மனசில் வந்து அன்பும் அர்ப்பணிப்பும் நம்மகிட்ட உடனே இருக்குதா இல்லைங்கும்பொழுது பொழுது அது அதுக்குன்னு உண்டான டைம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வேண்டாத ஆட்கள் எல்லாம் விளக்குவாங்க உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து மன நிம்மதி கொடுக்கணும் எது உங்கள்கிட்டருந்து வேண்டான்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் அது உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது இறையொருள் முடிவு பண்ணும்போது நீங்கள் வேண்டி நின்னாலும் அது கிடைக்காம அதிலிருந்து பக்குவப்படுத்தி உங்களை வளர்த்தோம் இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜே உங்களை இது பண்ணிகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிலைக்கு மீறி உங்களை கொண்டே நிறுத்தோம் அப்போ அதற்குன்னு உண்டான கால அளவு பிடிக்கும் இல்லையா அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இல்லையா ஏன்னா நீங்கள் கெட்டு அடி வாங்கிட்டு வந்தீங்கிறது ஒன்றும் அடுத்த நாள் நடக்கலை அதுக்கும் ஒரு கால அளவு பிடிச்சிது உங்களை தடுத்து நிறுத்தரக்கூடிய அத்தனை சக்திகளையும் மீறி தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அந்த அதே போல் எதிர்மறையாக இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம் மீறி தான் நம்ம நல்ல இடத்துக்கு போனோம் அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒத்துக்கிட்டோம் மோசமாகிட்டோம் மோசத்துலேருந்து நல்லா உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒத்துக்க மாட்டேங்கிறோமே அப்போது அந்த வழி வேதனைகளை தாங்கினீங்க அது யாருனால வந்தது நம்மனால வந்தது தான் சாமி என்னை ஏன் காப்பாற்றல காப்பாற்றினாரே சொன்னாரே மனம் என்று கருவியின் மூலமாக யார் கேட்டால் கேட்கல நான் என்ற அகம்பாவம் தான் முன்னாடி நின்றுது இப்போ அகம்பாவை உடஞ்சி வச்சு இப்போ கண்ணு முன்னாடி யார் இருக்கா சாமி ஒன்று தான் இருக்குது திருநாவுக்கரசர் ச சமணத்துற இதுக்கு போனார் அப்புறம் திருப்பியும் சூளை நோய் வந்தது அவங்களுடைய அக்கா மூலமாக திருப்பியும் சைவ சமயத்துக்கு வந்தார் வந்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய ராஜா என்ன ஒன்றா இறைவன் ஆட்கொள்ளப்பட்டார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் சாமி தான் எல்லாமே ஈசன் தான் எல்லாமே அஞ்செழுத்து தான் எல்லாமே அப்படின்னு நினச்சாரு ஆனால் சைவ சமணர்களும் அரசனும் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை இப்போ நீ மாறல அப்படின்னு சொன்னால் உன்னை கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டுருந்தார் ஒரே வார்த்தை பாடினார் கல்லை கட்டிட்டாங்க கடலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சொன்னார் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை கற்றுணை பூட்டியோர் கடலை பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவேன்னார் கடல் கடல் கல் இது கல் கடலில் மிதந்தது நமக்கு கடலை பார்த்தோன்னே ஆஹா அப்படின்றோம் என்னடா கல்லை கட்டி போடுறானே என்ன ஆக போகுதோ இப்படி ஆண்டவா ஆண்டவான்ட்டே இருப்போம் ஆனால் அந்த ஆண்டவாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பயம் வந்தது திருநாவுக்கரசர்கிட்ட அந்த பயம் இல்லை டே ஏ என்னமோ பண்ணுற என்னையாட்கொண்டவன் இறைவன் அவன் அவ்வளோதான் என் மனம் முழுக்க என் புத்தி முழுக்க எல்லாத்துலேயும் இறைவன் தான் இருக்கான் இந்த பிண்டம் அழியக்கூடியது என் மனதை உன்னால் மாற்ற இயலாது நீ என்ன பண்ணினேனாலும் ஐந்து எழுத்து தான் என்னாரு தானாக அந்த மேஜிக் நடந்தது அவங்கள கொண்டு போய் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை பெரிய வான்முட்டை இதை விறகடிக்கி நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாங்க அவர் ஒன்றும் பண்ணல ஏன் சொன்னார் நீ என்ன பெரிய நெருப்பு தழலில் தூக்கி போட்டாலும் நமச்சிவாயம் தான் அப்படின்னாரு நெருப்பு தழலில் அவர் ஒன்றும் பண்ணல அந்த 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 மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்கா இவ்வளோதான் இல்லைன்னா பரவாயில்லைங்க வளர்த்திக்கலாங்க இவ்வளோதாங்க திருநாவுக்கரசர் வந்து அந்த பிறவியில் அந்த நிலை அடைந்தார்னா அதற்கு முன் செய்த வினையினுடைய பலனாக இந்த பிறவியில் அந்த நிலையடைந்தார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவர் ஒரு காலத்தில் இந்த ஒரு பயணத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் இப்போ நம்ம அந்த பயணத்தில் இருக்கோம் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அந்த சரண்டர் அப்படிங்கிறது இருக்கணும் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது உங்கள் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர் மேலேயும் சந்தேகம் இருக்கக்கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு காரியம் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது எங்கே பண்ணிடுவீங்களா பண்ணிடுவீங்களான்னு ஒருத்தவங்க ஒன்று ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டால் உங்களுக்கு எரிச்சல் வருமே நான் சொல்கிறேன் இல்லையா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா எதுக்கு ஏன் நை இதே தானே நம்ம சாமிகிட்டையும் பண்ணுறோம் என்னை நம்பி வந்துட்டே இல்லையா பெஷமர் ஏன்னு நம்ம சொல்கிறோம்ல இதே தானே சாமிகிட்டேயும் சொல்கிறோம் இப்போ சாமி நம்பி போயிட்டோம் இல்லை சும்மா நான் ஐயோ நோ ஐயோ அந்த யானை அங்குஸ்தல குத்துற மாதிரி சாமி சாமி சாமிக்கு தெரியாத ஒரு தடவை நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த அர்ப்பணிப்போடு இருங்க அன்பை வளர்த்தி கொள்ளுங்கள் மனசில் வந்து அந்த ஆத்மார்த்தமான அந்த அன்பு வளரணும் இந்த அன்பு என்ன இறைவன் மேலே மட்டும் இருக்கணுமா அது மட்டும் போதுமா இல்லையே கூட இருக்கிறவங்க மேலேயும் வரணும் நம்ம மேலேயே வரணும் ஏன்னா இங்கே அட்டி அட்டியில் இருந்தால் தான் அழகிலேயே வரும் அப்போ நம்மகிட்ட அன்புங்கிறது உற்றார் சுற்றத்திடமும் பிற உயிர்களிடமுமே இல்லைன்னா அதை எப்படிங்க தனியாக இதை சாமிக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பீஸ் எடுத்து மேலே வச்சுருக்க போகிறோம் இல்லை இதெல்லாத்தினுடைய வெளிப்பாடு தான் அது இது சின்னதாக இருக்கிறது அங்கே போனால் பெருசாகும் அப்போ சின்னதாக முதல்ல இருக்கணுமில்ல அப்போது உற்றார் சுற்றமும் பிற உயிர்கள் மீதும் அந்த அன்புங்கிறத நம்ம வளர்த்திக்கணும் அப்போ நம்மளுடைய வெறுப்பு கோபம் அந்த ஒரு ஏக்கம் இதெல்லாம் குறையணும் இதெல்லாம் குறைய 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 இங்கே அன்பு கூடும் இந்த அன்பினுடைய வெளிப்பாடு இறை மேலே வரும்பொழுது அது பெருசாகும் தானாக நமக்கு வேண்டுமானதெல்லாம் நடக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையே இருக்காது சாமி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி நீங்கள் உங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் சும்மா உட்காந்து சோறுதிங்கிறது இல்லை புலப்பை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் கேட்டதெல்லாம் தானாக நடக்கும் இவ்வளோ தான் அப்போ இந்த எதிர்பார்ப்பு மீறும் பொழுது இறைதான் வைக்கும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை நீங்கள் கேட்டதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன் அனுபவப்பட்டவர்கள் நான் நின்று பார்த்ததும் கேட்டதும் மூலமாகவும் சொல்கிறேன் இது உண்மை இது சத்தியம் இது நடக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது மற்றபடி வேறு ஒன்று ஒன்று சரிங்களா ஸோ இந்த நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாத ஆட்களிடம் போய் தேவையில்லாத செயல்கள் செய்வது மூலமாக இந்த திருவருளை பெறுவதற்குண்டான காலத்தை நீங்கள் நீட்டிக்கிறீங்களே தவிர குறுக்கிறது இல்லை நீங்கள் திருவருவில் வெட்டு விலகி தான் போகிறீங்களே தவிர திருவருளை அண்டி போகலை நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் நீங்கள் பெரியவர் இப்போ இதுக்கெல்லாம் எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெளிந்த நற்பெரியவர்கள் கொடுத்த நூட்களை படிப்பதும் நூட்களை கேட்பதும் நூட்களை உணர்வதும் அதன் வழி நிற்பதும் தியானம் இப்போ செய்வதும் இந்த யோகம் ஞானம்னு சொல்லக்கூடியதை வந்து ஒரு ஒரு கையேடாக எடுத்துக்கிட்டு ஒரு துணைக்கோளாக பிடிச்சிட்டு நம்ம பயணிக்கணும் இதன் மூலமாக மட்டுமே நம்மளுடைய வாழ்வில் நல்ல ஒரு நிலை அப்படிங்கிற நம்மளால் எய்ய முடியும் சரிங்களா இதுக்கு நீங்கள் யாரையும் போய் நம்பியோ இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு இல்லை எனக்கு நூல் படிக்க தெரியும் நான் படித்து உணர்ந்துக்கிறேன் இல்லை எனக்கு தெரியல ஒருத்தர் சொல்ல கேட்டுக்கிறேன் இது மட்டும் போதும் நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு எந்த இன்னும் என்ன இன்றைக்கி நிறைய சாமியார் இருக்காங்க அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் சரிங்களா பெரியவர்கள் நல்ல வழியை காட்டி கொடுத்துருக்காங்க அதன் வழி நின்றம்னாலே நம்மளுடைய வாழ்வு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உட்படும் திருவருள் வந்து நம்மகிட்ட முழுசும் வர்றதை நம்ம வந்து நல்லா ஆத்மார்த்தமாக உணர முடியும் திருப்பவும் சொல்கிறேன் வெட்டி பேச்சு கிடையாது சுய சொந்த அனுபவத்தினாலும் அனுபவப்பட்டவர்களினுடைய அனுபவத்தை கேட்டதுனாலும் நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறேன் இது வேலை செய்யும் நூறு சதவீதமாக ஒரே இதுதான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இறைவன் யாருக்கு இது பண்ணக்கூடியவன் அன்பிற்கு அது அடியவர் அடியார்க்கு எளியன் அடியாருக்கு தான் எளியன் நான் என்ற அகம்பாவம் பிடிச்சவனுக்கு கிடையாது சரிங்களா அடியார்க்கு எளியன் அப்போது அந்த அந்த நிலையில் நம்ம இருக்கணும் அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் மனதில் வந்து அமைதியும் அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த நிலைக்கு நம்மளை வந்து உயர்த்திக்கிட்டோம்னா இறைவன் நம்மை நோக்கி வருவான்கிறது உண்மை இது உண்மை இது நடக்கும் அனுபவப்பட்டு பாருங்க இனிமேல் புலம்பவே பொலம்பாதிங்க எப்படி ஆயிடுச்சு 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 ஏன் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா கஷ்டம் தான் உங்ககிட்ட வரும் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டேன் சாமி நான் நல்லா இருக்கேன் என்னை வந்து நல்லபடியாக வழி நடத்தி கூட்டிகிட்டு உன்னுடைய திருவருள் என்னை முழுமையாக ஆட்கொண்டுள்ளது என் மனதில் அன்பும் கருணையும் நல்ல ஒரு அமைதியான நிலையும் உன்னை என்றும் துதித்து நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை என் மனதில் இருக்கட்டும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய காரியத்தை செவ்வனே செய்யுங்க துன்பங்கள் கண் முன்னே வந்தாலும் இறையொருள் என்னை காக்குங்கிறத சொல்லிவிட்டு நான் நல்லா இருக்கேங்கிற மனசு தெளிவோடும் அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஊன்றுதலோடும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்க தானாக அந்த மாறுதல்கள் நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள் எல்லாத்திற்கும் ஒரு கால அளவுங்கிறது உண்டு அதில் சந்தேகமே இல்லாமல் பயணிச்சுக்கிட்டே இருங்க காலம் மாறும் பொழுது காலம் கனியும் பொழுது கேட்டது கேட்டதற்கு மீறியே உங்கள் கையில் கிடைக்கும் இது திருவருள் வேலை செய்தே தீரும் சரிங்களா ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு புடிச்சுருந்துருக்கு கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செயலில் அது வரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு நன்றி கட்சி வேர் கட்சி வேல் கட்சி வேல்